மல்டிபிள் பாய்ஸ் குரூப்பை சேர்ந்த சிஜு டேவிட் மாதிரியே இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இந்த குணா கேவில் இறங்கியிருக்காருன்னு சொன்ன நம்ப முடிதான். ஸோ அது யாரு, அந்த கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த குணா கேவுங்கிறது என்ன, அது எந்த மாதிரி இருக்கும், அந்த ஃபார்மேஷன் என்ன, அதெல்லாமே இப்போ பார்க்கலாம். குணா கேவானது ரொம்ப டீப்பாகவும் டார்க்கான பிளேஸ்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்குள்ள மோஸ்ட்லி பப்பால் அதாவது பேட்ஸோட இனங்கள் தான் ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதுக்குள்ள ஆக்சிஜனும் வாட்டரும் எதுவுமே ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. இது ஏன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பாறைகளால் சூழ்ந்தப்பட்டதுனால இதுக்குள்ள எதுவும் என்டர் ஆக முடியலை. இப்போ இந்த 1955 ஸ்டோரிக்கு வரலாமாங்க. செண்பக நாடார் இவர் ஒரு திண்டுக்கல் பர்சன். இவர் வந்துட்டு கொடைக்கானல் சம்மர் டைம்ல டூரிஸ்டா வந்து போற பழக்கத்தை வச்சிருக்காரு. இவரு குணா கேவும் விசிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்பப்பெல்லாம் இந்த கொடைக்கானலுக்கு வர்றாரோ அப்பப்பெல்லாம் குணா கேவ் போய் சின்ன சின்ன பாறைகளை எடுத்து அந்த கேவுக்குள்ள போட்டு அது எவ்வளவு நேரத்துல உள்ள போகுது, என்ன சத்தம் எழுப்புது, இதெல்லாம் பார்க்கற ஒரு ஹாபியை வச்சிருக்காரு. ஒரு டைம் இவர் வரும்போது அவரோட பேர பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த குணா கேவ் விசிட் பண்ணியிருக்காரு. அப்படி வரும்போது வழக்கம் போல இந்த பாறைகளை எடுத்து உள்ளே போடும்போது இவர் தெரியாமல் கால் தவறி ஸ்லிப் ஆகி அவருமே அந்த கிளை விழுந்திருக்காரு. அந்த கேப் ஆனது குணா கேவ் அதாவது பில்லரோட லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. அந்த டைமில் இந்த நியூஸ் ஆனது கொடைக்கானலே புரட்டி போட்டிருக்கு. ஸோ இதுக்கடுத்து இவர் யார் காப்பாற்றுறாரு, இந்த ரியல் ஸ்டோரியை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. மே 12 அப்போ தான் கரெக்டாக இவர் விழுந்திருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது மே 13 அப்போ தான் இவர் தெரியாமல் கால் ஸ்லிப்பாகி விழுந்திருக்காருன்னே தெரியுது. அது எப்படி தெரியுதுன்னா ஒரு 7 மேலே அந்த பேர பிள்ளைகள் இன்னியுமே வெளியே வரல. அது என்னென்னு உள்ள எல்லாம் போய் பார்க்கும்போது எல்லாம் கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். ஸோ அப்படி அவங்க போய் பார்க்கும்போது அவரோட கால் அச்சானது அந்த உள்ளே விழுந்த அந்த மார்க்கிங்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க இவர் அந்த கேப்பில் விழுந்துட்டாருங்க. குப்பசாமி நாயுடு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லையே வாழ்ந்தவர். இவரை வந்துட்டு சும்மா நிறைய கவுஸ் அந்த மாதிரி வச்சு அவரோட டெய்லி வேஜஸை இது பண்ணிருக்காரு. இவரும் வழக்கமாக சும்மா எல்லாரும் போய் பார்க்கறது தானே, இது என்ன ஆச்சுன்னு பார்க்கறது தானேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மே 13 அன்னைக்கு போயிருக்காரு. இந்த மே 13 அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவர் உள்ள விழுந்துட்டாருங்கிறது. ஸோ மே 13 அன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே கூட்டியிருக்காங்க. ஸோ இவருமே போயிட்டு ஒவ்வொருத்தரா உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காங்க, எங்களால் காப்பாற்ற முடியலை, ரொம்ப ஆழமா இருக்குன்ட்டு. அப்போ துணிச்சலா இவர் குப்புசாமி நாயுடுங்கிறவர் ரொம்ப போல்டான பர்சன். ஸோ இவர் நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி உள்ள போகும்போது ஒரு பாடியானது இருந்திருக்கு. அது இவருக்கு செண்பக நாடாரான்னு கரெக்டா தெரியல. அவங்களாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்குள்ள போட்டிருந்த கோல்டு செயின் பென் பர்ஸ் எல்லாம் இவர் மேல எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது செண்பக நாடாருங்கிற அந்த பாடி தான். வாட்டர்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு மெதுவாக 3 hours அப்புறம் ரெண்டு கை ஒரு கயிறு மார்க்கிங்கும் அதாவது அவர் பார்த்துட்டாரு மேலே இழுக்கலாம்னு சொல்கிறதுக்கும் ஒரு கை இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இறங்குது. இவர் கீழே போக போக ஒரு லாரி கை தேவைப்பட்டிருக்கு அவரோட பாடியை பார்க்குறது. ஸோ அப்படி இவர் கீழே போகிறப்போ அவர் பாடியை பார்த்துருக்காரு. ஸோ அப்படி இவரும் எடுத்துகிட்டு மேலே வந்திருக்காரு. ஸோ இதுதான் செண்பக நாடாருக்கும் குப்புசாமி நாயுடுங்கிற ஒரு ஸ்டோரி. இந்த குப்புசாமி நாயுடு இப்போ அலைவாக இருக்காரு அவர் 1960 அவரும் டெட் ஆகிட்டாரு. அப்புறம் முக்கியமான விஷயம் செண்பக நாடாரு இறந்து தான் வெளியே வந்திருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்காரு, அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அங்கே தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் வாட்டர் எதுவுமே இல்லை. ஸோ டெட் ஆகிட்டாரு. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பாய்.